முருகப் பெருமானின் அறுபடை தளங்களில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கு வருகை தரும் பக்தர்கள் கடலில் நீராடிய பின்னரே முருகனை வழிபடுவது வழக்கம். கடலில் நீராடும்போது அலைகளில் சிக்கி உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதை தடுப்பதற்கு திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் தடுப்பு வேலி அமைக்க 19.80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்ட பணியாக கடலின் ஆழம் மற்றும் கடலடியில் இருக்கும் பாறைகளின் தன்மையை அறிந்து கொள்ள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடல் ஆழம் அறிந்திடும் அதிகாரிகள் அடங்கிய குழு அதிநவீன கேமரா உள்ளிட்ட சாதனங்களுடன் சென்று கடல் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. மேலும் ஆய்வு செய்த அறிக்கையினை கொண்டு உடனடியாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.